ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமர் முஃபீஸ் கிச்சன். இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்காக நம்ம சில்லுன்னு சுவையான வீட்லேயே பாசுந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பாசுந்தி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான க்ரீம் மில்காக இருக்கணும். அப்புறம் தண்ணியும் சேர்க்காமல் நம்ம பாலை காய்ச்ச போகிறோம். அப்போ தான் அந்த பாசுந்தி நல்ல டேஸ்டாக இருக்கும். பால் சேர்த்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கொதி வந்தால் போதும், அதோடு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன், அது கூட 2 கரண்டி பால் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். சூடான பால் சேர்க்கறதுனால நமக்கு கலர் மாறி கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சாதான் நம்மளுக்கு பாலாடை கிடைக்கும். அந்த பாலாடையை நம்ம ஓரத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம், அது 1/2 லிட்டருக்கு கம்மியாக சுன்ற அளவுக்கு அந்த ஆடையை நம்ம சேகரிச்சுக்கிட்டே வரணும். நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால பாலாடை நமக்கு நிறைய கிடைக்கும். பாசுந்திக்கு பார்த்திங்கன்னா இந்த பாலாடை தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பால் நல்லா சுண்டி அது கூட அந்த பாலாடைகள் சேர்ந்து பாசுந்தி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்த பால் இவ்வளோ அளவுக்கு கம்மியாக இருக்குது, நல்லா சுண்டிடுச்சு, ஆடைகளும் நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்ச அந்த பாலாடை பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து அது கூட ஏலக்காய் விதையை நான் தடி வச்சுருக்கேன், அதை சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் குங்குமப்பூவோட பால் சேர்த்து வச்சது நல்லா கலர் மாறி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 லிட்டர் பாலுக்கு நான் 5 டேபிள்ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு ஒரு பவுலில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பாசுந்தி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.